Hey, hi friends, welcome to Fenus Time channel. Thumbnail பார்த்தோனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி பேச போறேன் அப்படினே. Types of phobias. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனுஷங்கனாலே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயப்பட தான் செய்வாங்க. அதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கனா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கிணத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்விம் பண்ணி விளையாடிட்டு இருக்கும்போது ஸ்விம்மிங் தெரியாத ஒரு பையன் மேலே இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த பையனை கிணத்துல தள்ளி விட்டா ஸ்விம்மிங் கத்துக்குவான்னு நினைச்சு அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கிணத்துல தள்ளி விட்டா அவன் கீழே விழுந்த அடுத்த செகண்டே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை மேலே தூக்கிடுவாங்க. இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அவன் மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாள் இல்லாத ஒரு பயம் தண்ணிய பார்த்தா இனிமே அவனுக்கு வரும். இது பேர் தான் ஹைட்ரோஃபோபியா, ஃபியர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது போல சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தா உடனே பயம் வரும், மயக்கம் போட்டு கூட விழுந்துருவாங்க. அது பேரு ஹீமோஃபோபியா, ஃபியர் ஆஃப் பிளட். அடுத்து இது நிறைய பேருக்கு இருக்க பயம்தான். பாம்பை பார்த்தா நிறைய பேர் பயப்படுவாங்க. எனக்கு கூட இந்த ஃபோபியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹோஃபிடியோஃபோபியா, ஃபியர் ஆஃப் ஸ்னேக்ஸ். அடுத்து சில பேர் எந்த அனிமல்ஸ் பார்த்தாலும் பயப்படுவாங்க. ஒரு நாய்க்குட்டியை தூக்கி கொடுத்தா கூட பயந்து ஓடுவாங்க, பூனைக்குட்டி பிடிக்காது. அந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் கூட பார்த்தா பயப்படுவாங்க. அது பேரு ஜூஃபோபியா, ஃபியர் ஆஃப் அனிமல்ஸ். நெக்ஸ்ட், சில பேருக்கு கூட்டமா இருக்கிற இடத்த பார்த்தா பயம் வரும். அங்க ரொம்ப க்ரௌடா இருக்கும், நான் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேரு கிளாஸ்ட்ரோபோபியா, ஃபியர் ஆஃப் க்ரௌடட் பிளேஸ். நெக்ஸ்ட், இது நிறைய பேருக்கு இருக்கும். ரொம்ப பெரிய ஹைட்டான இடத்துல இருந்து நீங்க எட்டி பார்க்கும் போது உங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கும். ஃபோன் ஏதாவது கீழே விழுந்துருமோ, இல்லை நம்ம கீழே விழுந்துருவோமா அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். இது பேரு ஆக்ரோஃபோபியா, ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ். Heights and fly is different. அப்படி நம்ம பார்க்கும் போது ஏரோப்ளேன்ல போறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா ரொம்ப ஹைட்ல நம்ம பறக்க போறோம் அப்படிங்கும் போது ஒரு பயம் வரும். அது பேரு ஏரோஃபோபியா, ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங். இப்போ நம்ம பார்க்க போற ஃபோபியா நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இடி மின்னல் அப்படின்னாலே நிறைய பேர் வீட்டுக்குள்ள ஓடி போவாங்க. இது பேரு ஆஸ்ட்ரோஃபோபியா, ஃபியர் ஆஃப் தண்டர். அடுத்து பார்க்க போறது இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன்னாலே நிறைய பேர் தெரிச்சு ஓடுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கே வரவே மாட்டாங்க. ஈவன் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதுக்கு பயப்படுவாங்க. இது பேரு ட்ரைபனோஃபோபியா, ஃபியர் ஆஃப் நீடில்ஸ். கூர்மையான எந்த பொருளை பார்த்தாலும் அவங்களுக்கு பயமா இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு, ஃபேஸ் இட் அகைன். திரும்ப தைரியமா போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ முதல்ல ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதே ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணால் எந்த ஒரு ஃபோபியாவும் வர சான்ஸ் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பொறுமையாக அந்த பையனை கிணத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போய் சொல்லி கொடுத்துருக்கலாம். அவர் பெரியவங்க யாராச்சும் ஸ்விம்மிங் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா அவனுக்கு இந்த ஹைட்ரோஃபோபியா வர சான்ஸ் இருந்திருக்காது. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. தைரியமாக நீங்கள் செகண்ட் டைம் அதை ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபோபியா உங்களுக்கு சீக்கிரமாக சரியாயிடும். இன்னைக்கு பார்த்த எத்தனை ஃபோபியாஸ் உங்களுக்கு இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப்,